ஹலோ வியூபர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கேன் வியூபர்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து எங்கள் கிட்டே கேட்ட ஒரே டிப்ஸு, கிளச்சு வந்து எப்படி சார், கிளச்சு போயிடுச்சுன்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிளச்சு போயிடுது அப்படின்னாலே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களால் ப்ரெஸ் பண்ணவே முடியாது, ரெண்டாவது வந்து ஸ்மூத்தாக உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னாலே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் கிளச் பிளேட் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ கிளச் பிளேட் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு இமீடியட்டாக வந்து உங்கள் மெக்கானிக் ஷெட்டில் போயிட்டு நீங்கள் கிளச் பிளேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதை தவிர டிப்ஸே கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளச் பிளேட்டை மாற்றிடணும். கிளச் பிளேட்டை மாற்றாமல் நீங்கள் அதே கண்டிஷனில் வச்சு ஓட்டும் போது நீங்கள் ஒரு ஹில்ஸ் பகுதிக்கு போகிறீங்க. ஸோ அந்த ஹில்ஸில் வண்டியை வந்து நீங்கள் மேலே ஏற்றணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டி மேலே ஏறாது. ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் வண்டி வந்து ப்ராப்ளம் ஆகி ஸ்டக் ஆகி நின்றோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் கிளச் பிளேட்டை மாற்றி தான் வண்டியை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பட் ஆனால் உங்கள் லைஃபுக்கு டே டு டேயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளச் பிளேட்டை வந்து நீங்கள் மாற்றலை, கிளச் பிளேட் வந்து ஹார்டாக இருக்குது, கிளச்சை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண முடியல, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் வண்டியை வந்து டே டு டேயில் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ரெண்டாவது வந்து ரெகுலர் சர்வீஸ் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்காமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ஒரு பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து நிறைய ஜாஸ்தி செலவு பண்ணி தான் வண்டியை சரி பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கிளச்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நார்மலாக வந்து கிளச் பிளேட் எதனால் போகுது அப்படின்னா கிளச்சை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணாமல் கீர் போடுறதுனால கிளச் பிளேட் போயிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பிரேக்கை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக டவுன் பண்ண மாட்டாங்க. இ பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டவுன் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இ பிரேக்கோட லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, இ பிரேக் வந்து மேலே தூக்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ டவுன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாதி டவுன் பண்ணுவாங்க, மீதியை வந்து டவுன் பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்கள் பாதி இ பிரேக் வந்து டவுன் ஆகிருக்கு, மீதி இ பிரேக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணாமல் ஸோ மோஸ்ட்லி வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும், ஃபுல் டவுன் பண்ணிடுவாங்க. ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஓட்ட பழகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இ பிரேக்கை வந்து ரிமூவ் பண்ணாமலே வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. இங்கே லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், கொஞ்சம் தூரம் அவங்க ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வார்னிங் லைட் வந்துகிட்டே இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த பீப் சவுண்டு வர கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஏன் அந்த சவுண்டு கேட்குது அப்படின்னா நீங்கள் இ பிரேக்கை டவுன் பண்ணாமல் இருப்பீங்க, அதனால தான் வந்து சவுண்டு கேட்குது. ஸோ மூணு விஷயத்தினால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் வந்து சீக்கிரமாக வந்து போகும். ஒன்று, நீங்கள் வந்து ஆன் பிரேக்கை கரெக்டாக டவுன் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கீர் போடணும். அதை கம்ப்ளீட்டாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு கீர் போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக நான் சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயந்தான், ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்டை வந்து ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ சீட்டை ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ண தெரியாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளச் பிளேட் போய்டும். சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளச்சை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும், கிளச்சு வந்து சீக்கிரமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம காரோட அந்த ஏர் கண்டிஷன், காரில் வந்து ப்ராப்பரான ஏர் லெவல் இல்லை, ஒரு 33 பாயிண்ட் நம்ம வைக்கணும் அப்படிங்கும்போது ஒரு 20 பாயிண்ட் தான் இருக்குது, இல்லை 15 பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளச் பிளேட்டை வந்து அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா லாங் லைஃப் கண்டிப்பாக வராது. கிளச் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கிளச்சை கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கீர் போடணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் ஃபஸ்ட்டு கீர் மட்டும் நான் கம்ப்ளீட்டாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு போட்டுட்டேன், செகண்ட் கீர் வந்து நான் கிளச்சை கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணி போடணுமா, இல்லை நான் ஆஃப் கிளச்சிலே போட்டுக்கலாமா, அப்போ எதுவும் ப்ராப்ளம் வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டைமுமே நீங்கள் கிளச்சை கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் கீரை போடணும். இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கீர் போட்டிருக்கேன் கிளச்சை கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ரெண்டாவது வந்து நான் கிளச்சை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பேன், மறுபடியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான், இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நியூட்ரல் பண்ணியிருக்கேன், நியூட்ரல் பண்ணிட்டு மறுபடியும் நான் செகண்ட் கீருக்கு போயிருக்கேன். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீர் பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கீர் போட்டிருப்பாங்க, செகண்ட் கீருக்கு டேரெக்டாக அப்படி போவாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த கீர் பாக்ஸ் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சை கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ செகண்ட் கீரில் இருக்கேன், கிளச் பாருங்கள், நான் ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்கும்போது கிளச்சில் அந்த கால் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ மறுபடியும் நான் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூட்ரல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தேர்ட் கீருக்கு மூவ் ஆகிறேன். ஏன்னா ஒரு ஸ்மூத்தாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த கீர் பாக்ஸும் சரி உங்கள் கிளச்சும் சரி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். என்னோடய கார் வந்து பார்த்தீங்கன்னா 2005 நான் வாங்கினது, சாரி 2015 வாங்கினது, ஏன்னா 2005 வந்து நான் வேறு காரை வச்சுருந்தேன், 2015 வாங்கினது இந்த ஸ்விஃப்ட்டு.
மாருதி ஸ்விஃப்ட் கார் வாங்கினேன். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நான் ஒரே ஒரு வாட்டி தான் கிளச் ப்ளேட்டை மாற்றிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் இந்த காரில் கொடுக்கறதுனால, ஸோ நம்ம சொல்லிக் கொடுப்போம், சம்டைம்ஸில் வந்து அவங்க மிஸ்டேக்காக பண்ணுவாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து கிளச் ப்ளேட் போச்சு. அதர்வைஸ் வந்து நான் செப்பரேட்டாக நான் வந்து செல்ஃபாக ட்ரைவ் பண்ணும்போது எந்த ஒரு பேர் பார்த்தும் சீக்கிரம் போகாது. ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து எப்படி கார் ட்ரைவ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா டே டு டே நிறைய பேருக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கீர் மாற்றும்போது சும்மத்தாக நீங்கள் மாற்றிக்கணும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கியர் போடும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ஃபோர்த்து கியர் ஒரு ஒரு வாட்டியுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கிளச்சை கால் எடுத்துடணும். ஸோ மறுபடியும் நீங்கள் கிளச்சை கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் கியர் போடணும். ஸோ நீங்கள் வந்து ஆஃப் கிளச்சு ப்ரெஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கிளச் ப்ளேட்டு போயிடும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புது கார் வாங்கியிருப்பாங்க, கிளச்சை வந்து நீங்கள் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறதில்ல, லைட்டாக கிளச் மேலே காலை வச்சு கியர் போட்டிருப்பாங்க. ரெண்டாவது வந்து ஒரு புது கார் வாங்கி ஒரு பிகினராக இருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்ட தெரியாமல் இருக்கும். சில விஷயங்கள் வந்து அவங்க சரி ஓகே நம்மளே மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து தெருவிலையோ இல்லை காலியான தெருவில் போய் நம்ம ஓட்டி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீரிலேயே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கீரிலே ஒரு ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளச் ப்ளேட் சீக்கிரமாகவே போயிடும். ஸோ கிளச்சோட அந்த கிளச் ப்ளேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் இல்லை ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ் 40,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நல்லா லைஃப் வரும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடுங்கிறது வந்து ரொம்ப கரெக்டான மெத்தடாக இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ராங் மெத்தடில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளச் ப்ளேட்டு சீக்கிரமாகவே போயிடும். ஸோ அந்த 3 மந்த்தும் வந்து டே டு டேயில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கீரில் ஓட்டுவாங்க, செகண்ட் கீரில் ஓட்டுவாங்க, கிளச்சாக கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஆஃப் கிளச்சை டச் பண்ணுவாங்க, செகண்ட் கீர் போடுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீர்லேயே நிறைய பேர் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மோஸ்ட்லி மிஸ்டேக் வந்து யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து கிளச்சு, செகண்ட் ஆஃப் வந்து பிரேக் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட் ஆஃப் கிளச்சுங்கிறதே அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் வண்டி மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மூவ் பண்ணிவிட்டு ஆக்சிலேஷனை வந்து நல்லா கொடுக்கவும் மாட்டாங்க, ரெண்டாவது வந்து லைட்டாக டச் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹேண்ட் பிரேக்கே எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி, ஹேண்ட் பிரேக் எடுக்காமல் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வந்து ஆக்சிலேஷன் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும் வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் பிரேக் பாதி தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்சிலேஷன் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கிளச் ப்ளேட் போயிடும். மேனுவல் காரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ஒரு பிகினராக இருப்பாங்க, ஃபஸ்ட்டு கியர் போடுவாங்க. ஃபஸ்ட்டு கியர் போடும்போதே உங்களுக்கு தெரியும் நார்மலாக வந்து ஒரு ஸ்மூத்தாக வண்டி போக ஆரம்பிக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25-30 அந்த ஸ்பீட் லெவலே போக ஆரம்பிச்சிடும், 20 ஸ்பீடில் வந்து லைட்டாக மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் மூவ் த செகண்ட் கியர், செகண்ட் கியர் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஆஃப் கிளச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செகண்ட் கியருக்கு மூவ் பண்ணுவாங்க. அந்த செகண்ட் கியரில் அவங்க ட்ரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்து அவங்களால மேனேஜ் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வண்டி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செகண்ட் கியர்லேயே வந்து அவங்க நான் ஸ்டாப்பாக ஒரு 4th கியரு 3rd கியரு ஒரு 4th கியர் லெவலில் வந்து ஆக்சிலேஷன் கொடுத்து நல்லா ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து நல்லா ஓட்டுறோம், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோங்கிற அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனருக்கு தான் தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீரை வந்து கரெக்டாக மாற்றாமல் ஆக்சிலேட்டரை மட்டும் நல்லா கொடுக்குறாங்க, செகண்ட் கியர்லேயே வச்சு ஓட்டும் போது சீக்கிரமாக கிளச் ப்ளேட்டு போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ வந்துருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம், இந்த மாதிரி ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கிளச் போயிருக்கு. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு கீருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உடனே டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து 4th கியரில் போயிட்டு இருப்பாங்க, 4th கியரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு 60, ஸோ 40-60 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு 4th கியர் நீங்கள் நார்மலாக வந்து ட்ரைவ் பண்ணுவீங்க. 4th கியரில் நீங்கள் 60 ட்ரைவ் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, ஸோ அரௌண்ட் வந்து 60 வந்து வண்டி போயிட்டுருக்கோம், அவங்க என்ன பண்ணுவாங்க டைரெக்டாக வந்து செகண்ட் கீருக்கு வந்துடுவாங்க. டைரெக்டாக நீங்கள் செகண்ட் கீருக்கு வரும்போது என்ன ஆகும்னா அந்த கீரோட அந்த ஜாம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ இல்லாமல் உங்களுக்கு ஜாம் ஆகிடும். ஜாம் ஆகும்போது உங்களுக்கு சீக்கிரமாக இன்ஜின் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து இந்த கீர் பாக்ஸ் வந்து சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடும். ஏன்னா அது வந்து சிஸ்டமேட்டிக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு உடவி அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டமேட்டிக் நீங்கள் அதை பண்ணலை அப்படி ஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா சீக்கிரமாக அது டேமேஜ் ஆகிடும். ஏன் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் வந்து அவங்களுக்கே தெரியாமல் நம்ம கரெக்டாக பண்ணுறோம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க மிஸ்டேக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒரு ப்ரொஃபஷனலாக சென்னை கார் ட்ரைனர்ஸ் எங்கள் கிட்ட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் உங்களை ஒரு பிகினிங் லெவல்லேருந்து வண்டியில் இருக்கிற பேர் பார்ட்ஸ், வண்டியில் இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னங்கிறத சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்புன்னு ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஐ
ஹைவேஸ் லெவல் நீங்கள் ஒரு இங்கேருந்து திருநெல்வேலியோ இங்கேருந்து மதுரையோ இங்கேருந்து பாண்டிச்சேரியோ லாங்கில் நீங்கள் ஓட்டுற அளவுக்கு உங்களை கூட வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்து, ஸோ ஹைவேஸில் எப்படி ஓட்டணும், ஹைவேஸில் நீங்கள் எந்த கியரில் போகணும், எந்த கியரில் போனால் எப்படி வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக் வண்டியை கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியும், ரெண்டாவது என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது, ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஓட்டிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு சடனாக பிரேக் அடிச்சிருவாங்க. ஸோ சடன் பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ பின்னாடி வரால அப்சுலட்டி வந்து பின்னாடி வரும் நம்ம வண்டியில் டச் பண்ணிவிடுவார். ஸோ அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே இஷ்யூ ஆகும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நாங்கள் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்போம். இன்றைக்கி நாங்கள் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அதை தவிர இந்த சென்னை கார் ட்ரைனர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஏதோ விஷயத்துலலாம் நீங்கள் போய் லிங்க் எடுத்துன்னு போய் ஷேர் பண்ணுவீங்க. பட் ஆனால் சென்னை கார் ட்ரைனர்ஸோட லிங்க் எடுத்துன்னு போய் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து நம்பர் ஒன்னாக வரணும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட கான்செப்ட் லெவலு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனல் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நிறைய டிப்ஸ்லாம் பார்க்குறீங்க, பட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க மறந்து போயிட்டு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், சேஃபாக இருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.